பன்னிரண்டு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக உள்ள பிரமோஸ் ஏவுகணை. பாகிஸ்தான் சிறையிலிருந்து மேலும் 200 இந்திய மீனவர்கள் விடுதலை. காஷ்மீரினுள் அதிகரிக்கும் ஊடுருவல்கள் வெளியான காரணம். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் இந்தியா விஜயம். இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் வெளியான காரணம். இந்தியாவின் பிரமோஸ் விண்வெளி அதன் மிகவும் புகழ்பெற்ற பிரமோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகளின் ஏற்றுமதிக்காக 12 நாடுகளுடன் கலந்துரையாடலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிலிப்பைன்ஸுடனான வெற்றிகரமான ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த மேம்பட்ட ஆயுதத்தை பெற முயன்ற பல்வேறு நாடுகளிடமிருந்து நிறுவனம் குறிப்பிடத்தக்க ஆர்வத்தை ஈர்த்துள்ளது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒரு தொழில்துறை சந்திப்பின் போது பிரமோஸ் ஏரோஸ்பேஸின் இயக்குநர் ஜெனரல் அதுல் டிங்கர் ரானே தற்போதுள்ள சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகளின் புதிய மாறுபாடுகளை ஆராய்வதாகவும் இந்த ஏவுகணைகளின் ஏற்றுமதி பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்துவதாகவும் கூறினார். பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் தனது சந்தை வரம்பை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்கையில் பல நாடுகளுக்கு பிரமோஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வது இந்தியாவின் பாதுகாப்பு துறையை உயர்த்துவது மட்டுமில்லாமல் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதோடு உலகளாவிய பாதுகாப்பு ஒத்துழைப்புகளுக்கு பங்களிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் சிறையில் இருந்து 200 இந்திய மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மூவரை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பிலாவல் புட்டே தெரிவித்துள்ளார். நம் அண்டை நாடான பாகிஸ்தான் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நம் மீனவர்களை அந்நாட்டின் கடற்படையினர் அடிக்கடி கைது செய்து வருகின்றனர். இதையடுத்து அங்குள்ள சிறைகளில் நம் மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களை விடுவிக்க மத்திய அரசு தூதரக ரீதியில் பேச்சு நடத்தியது. இதையடுத்து பாகிஸ்தான் சிறையிலிருந்து 198 இந்திய மீனவர்கள் சமீபத்தில் விடுவிக்கப்பட்டு பஞ்சாபின் வாகா எல்லையில் நம் நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதன் இரண்டாம் கட்டமாக மேலும் 200 இந்திய மீனவர்களோடு பொதுமக்கள் 3 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் புட்டோ சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் மனிதாபிமான அடிப்படையிலான விஷயங்களை அரசியலாக்க கூடாது என்கிற ரீதியில் எங்கள் நாடு செயல்படுகிறது. எனவே இந்திய மீனவர்கள் விடுதலையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். நம் மீனவர்கள் அனைவரையும் பஞ்சாபின் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகள் வசம் ஒப்படைக்க உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லை பாதுகாப்பு படை காஷ்மீரில் கட்டுப்பாட்டு வரிசையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவல் வாய்ப்புகளை அதிகரிப்பது தெரியவந்துள்ளது. அதனால் தற்போது வரை பாதுகாப்பு படைகள் இந்த முயற்சிகளை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் சில பகுதிகளில் பனி உருக தொடங்கியது. இவ்வாறாக பனி உருகுவது ஊடுருவலுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் இருந்து போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை பள்ளத்தாக்குகளுக்குள் தள்ளுவதற்காக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. எனினும் ராணுவத்தினர் போதைப்பொருள் ஆயுதங்கள் மற்றும் பயங்கரவாதிகளை பள்ளத்தாக்குகளுக்குள் தள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சமாளிக்க தீவிரமாக பணியாற்றி வருவதாக உயர் அதிகாரியொருவர் கூறினார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இந்தியாவிற்கு 2 நாள் விஜயம் செய்வார். பிரதமர் நரேந்திர மோடியின் வாஷிங்டனுக்கான பயணத்திற்கு முன்னதாக இருதரப்பு மூலோபாய ஈடுபாட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க அவர் வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருகையின்போது பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் 2 வாரங்களுக்கு பிறகு வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் மோடியின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆக்ரோஷமான நடத்தை மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கான வழிகள் தொடர்பாக விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் 2 நாள் பயணத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிற்கு வருவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது ஆஸ்டினின் இந்தியாவிற்கான 2வது வருகையாக இருக்கும். நாட்டிற்கான அவரது முந்தைய பயணம் மார்ச் 2021 இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜூன் 6 தேதி நடைபெறும் சிங்குடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் புதுதில்லிக்கு வருவார் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 7 தேதி அவர் மும்பைக்கு பயணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு அவர் மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகம் மற்றும் மஜோகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆகியவற்றை பார்வையிட வாய்ப்புள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்தியா சீனா எல்லை பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சீன ராணுவமானது இந்தியா சீனா எல்லைக்கு அருகாமையில் ராணுவ விமானப்படை தளங்களை நிறுவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு சான்றாக சேட்டலைட் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சேட்டலைட் புகைப்படங்கள் குறைந்தது 30 புதிய விமான தங்குமிடங்கள் மற்றும் புதிய விமானப்படை ஆதரவு கட்டிடங்களை கொண்ட புதிய ஓடுபாதை மற்றும் தற்போது கட்டுமானத்தில் உள்ள ஒரு புதிய கட்டடத்தையும் காட்டுகின்றன. இது இந்தியாவை ஆக்கிரமிக்க சீனா எடுக்கும் முயற்சியாக இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவடைகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.